குஜராத்ல டிரான்ஸ்ஃபார்மர்ல மயில் ஒன்று சாக்கடிச்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. உடனே அங்கே இருக்கிற ரெஸ்கியூ டீம் கிளம்பி போய் பார்க்கும்போது மயில் சாக்கடிச்சு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கிற இரண்டு கம்பிக்கு இடையில சிக்கி தப்பிச்சு போக முடியாமல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்துருக்குங்க. உடனே ஏணியை வச்சு அதில் ஒரு வீரர் ஏறி போய் மெதுவாக பத்திரமா அந்த மயிலை தூக்கிட்டு கீழே வந்துட்டாருங்க. பொதுவாகவே பறவைகள் மின்கம்பியில் உட்காரும்போது சாக்கடிச்சு இறக்குறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து ஒரே ஒரு மின்கம்பியில் தாங்க உட்காரும், அதனால தாங்க. அதே நேரம் அதோட ரெக்கையோ உடலோ மற்றொரு கம்பியில் தெரியாமல் பட்டுட்டாலோ உரைச்சிட்டாலோ மின்சாரத்தாக்கி இறந்துருங்க. அதே மாதிரி ஒரு கம்பியில் இருந்துட்டு மரத்தையோ நிலத்தையோ மின்கம்பத்தையோ டச் பண்ணிட்டாலுமே சாக்கடிச்சு இறந்துருங்க. அதே மாதிரி தாங்க இங்கே இந்த மயிலோட ரெக்கை மின்கம்பத்தில் பட்டதுனால சாக்கடிச்சு கீழே விழுந்துருச்சுங்க. நல்ல வேலையா இந்த மயிலுக்கு உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலைங்க.